தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காணிருப்பது நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று டிஎன்எம்இஸ் என்ற போர்ட்டலில் பேசிக்ஸ் அதாவது அடிப்படை வினாடி வினா நடத்தப்பட்டது பத்தாம் வகுப்பிற்கு வகுப்பிற்கு அறிவியல் வினாக்களின் விடைகளை மட்டும் காண்போம் முதல் வினா நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி இரண்டு பொருட்கள் தொடர்பில் இருக்கும்போது வினை மற்றும் எதிர்வினை என்ற இரண்டு விசைகள் செயல்படும் எனில் இந்த இரு விசைகள் இப்போது இது ஒரு பொருள் வச்சுக்கலாம் இது ஒரு பொருள் வச்சுக்கலாம் இரண்டு பொருட்களும் தொடர்பில் இருக்குது இப்போ ஏ என்ற பொருள் வந்து பியின் மேலே வினை ஏற்படுத்துனா பி என்ற பொருள் ஏயின் மீது எதிர்வினை ஏற்படுத்தும் அதாவது இரண்டு விசைகள் செயல்படும் இந்த இரண்டு விசைகளாம் ஒன்று கொண்டு எதிரெதிராக செயல்படும் அதே மாதிரி வெவ்வேறு பொருள் மீது செயல்படுது இப்போ இது எஃப் ஒன் எடுத்துக்கொண்டால் எஃப் ஒன் விசையானது பி என்ற பொருள் மீதும் இதை எஃப்டுன்னு எடுத்துக்கொண்டால் எஃப்டு என்ற பொருள் எஃப்ட் என்ற விசை ஏ என்ற பொருளின் மீது செயல்படுது எனவே இரு சமமான எதிரெதிர் விசைகள் வெவ்வேறு பொருளின் மீது செயல்படுவதால் பி என்பது சரிவா சரியான தெரிவு வெவ்வேறு பொருட்களில் எப்போதும் எதிர் திசைகளில் செயல்படுகிறது அடுத்து இரண்டாவது ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது கீழ்கண்ட எவற்றை மாற்றுகிறது ஒரு பொருள் மேலே இப்போ பொருள்னு வச்சுக்கலாம் இது மேலே விசை செயல்படும் இதெல்லாம் மாற்றுதுன்னா இயக்கத்தின் திசையை மாற்றோம் ஒந்தத்தை மாற்றோம் ஏக்காட்டில் காட்டில் மாற்றும் இப்போ ஏக்கத்தின் திசைன்னு இப்போ நேராக போயின்னு இருக்குது ஏதோ ஒரு விசை வந்து செயல்பட்டால் திசை வந்து மாறலாம் அதே மாதிரி ஒந்தம் பி ஈக்குவல் டு எம் விசை செயல்படும் போது தே திசைவேகம் அதிகரிக்கலாம் அல்லது திசைவேகம் குறையலாம் அதனால் ஒந்தமும் மாறுது அதே மாதிரி திசைவேகம் மாறுதுனால ஏ மாறும் ஏன்னா ஏ காட்டில் ஆஃப் எம் வி ஸ்கொயர் அதாவது வி மாறும்போது போது காட்டிலும் மாறும் எனவே மேற்கண்ட அனைத்துமே மாறும் எனவே டி என்பது சரியான தெரிவு மேலே உள்ள அனைத்தும் மாறுகிறது அடுத்து மூன்றாவது ஒளியானது அடற்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு செல்லும் போது டேஷில் செல்லும் உதாரணத்திற்கு மேலே உள்ளது அடற்குறை ஊடகம் கீழே உள்ளது அடர்மிகு ஊடகம் இப்போ ஒளியானது அடற்குரை ஊடகத்திலிருந்து அடர்மிகுந்த ஊடகத்திற்கு செல்லும் போது இந்த குத்துக்கோட்டை நோக்கி செல்லும் அவ்வாறு சென்றால் வேகம் குறையும் வேகம் குறைந்தால் அலைநிலமும் குறையும் எனவே வேகமும் அலைநிலமும் நேர்த்தக கொண்டது வி என்பது வேகம் அதாவது திசை வேகம் லேம்டா என்பது அலைநீளம் அப்போ வேகம் குறைந்தால் அலைநிலமும் குறையும் ஆனால் இந்த அதிர்வெண் மாறலி எனவே வி நேர்த்தகவு லேம்டா எனவே வி குறையும் போது லேம்டாவும் குறையும் வேகம் குறையும் அலைநிலம் குறையும் எனவே பி குறைந்த அலை வேகம் அடுத்து சி குறைந்த அலைநீளம் இரண்டுமே சரி என்பதால் டி என்பது சரியான தெரிவு பி மற்றும் சி இரண்டும் அடுத்து நான்காவது அதிகபட்ச அதிர்வெண் கொண்ட ஒளியின் நிறம் ஊதா சிவப்பு பச்சை நீளம் அதிகபட்ச அதிர்வெண் அதாவது அலைநீளம் குறைந்தால் அதிரண் அதிகமாக இருக்கும் என் இஸ் ஈக்குவல் டு லேம்டா என ஒரு சமன்பாடு உண்டு அலைநீளம் வந்து குறைவாக இருந்தால் அதிரன் வந்து அதிகமாக இருக்கும் இப்போது ஊ ஊதா முதல் சிவப்பு வரை வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் அதாவது ஓதா இண்டிகோ ப்ளூ பச்சை அது நீளம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு இப்போ நீல நிறத்துக்கு அதாவது ஓதா நிறத்துக்கு எவ்வளோ அலைநிலை நானூறு நா நேனோ அம்சிட்டாங்க இருக்கும் ரெ சிவப்பு நிறத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் எழுநூறு நேனோ அம்சிட்டாங்க இருக்கும் அப்போ அலைநிலம் எதுக்கு குறைவாக இருக்குன்னா ஓதா நிறத்துக்கு குறைவாக இருக்குது அப்போ ஓதா நிறத்துக்கு அலைநிலம் குறைவாக இருந்தால் அதிரன் வந்து அதிகமாக இருக்கும் எனவே அதிகபட்ச அதிரன் கொண்டது ஊதா நிறம் ஏ என்பது சரியான தெரிவு ஐந்தாவது இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன பறக்க தயாராகும் ஒரு விமானத்தின் உள்ளே இருக்கும் ஒரு விமானி நியூட்டனின் முதல் விதியின்படி செயல்படுகிறார் அல்ல நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி செயல்படுகிறார் அடுத்து அதனால் முதல் கூற்று தவறு சீரான வேகத்தில் இயங்கும் ஒரு தொடர் வண்டியின் உள்ளே இருப்பவர் நியூட்டன் முதல் விதியின்படி செயல்படுகிறார் இவற்றில் எது சரி பி தான் சரி ஏன்னா சீரான வேகத்தில் சீரான வேகத்தில் எனும்போது நியூட்டனின் முதல் விதிப்படி செயல்படுகிறார் எனவே பி மட்டும் சரியான கூற்று எனவே இரண்டாவது தெரிவு சரியானது பி மட்டும் அடுத்து ஆறாவது ஒளியின் வேகம் எந்த ஊடகத்தில் அதிகம் ஒளியின் வேகம் வெற்றிடத்தில் அதிகமாக இருக்கும் நன்றி மாணவர்களே